ஹாய் கைஸ், எல்லாம் தளபதி ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா, நம்ம தளபதி 65 படத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆனால் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அது அஃபிஷியல் அப்டேட் கிடையாது. ஆனால் ஒரு அஃபிஷியலாக ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் ஆனது வைரலாக போயிட்டுருக்கு. அது என்னென்னு அப்படின்னா, நம்ம தளபதி 65 படத்தில் நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஒரு கான் ஏஜென்ட், அதாவது ஒரு மிலிட்ரியில் வந்து ஒரு சஸ்பென்ஸ் ரோல் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த ஆஃபீஸர் மெயின் ஆஃபீஸருக்கே தெரியாமல் ஒரு அண்டர் கரண்ட்ஸ் ரொம்ப சஸ்பென்ஸ். நம்ம நிறைய ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான விஷயத்தை ரொம்ப ரகசியமாக ஹேண்டில் பண்ணி யார் அந்த எனிமி அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர்னு நினைக்கிறேன். கான் ஏஜென்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில, ஆனால் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் படத்தில், அதாவது ரொம்ப சேசிங்கு கன் சீன்ஸு அந்த மாதிரி சீன்ஸில் நம்ம தளபதி விஜய் சார் பார்த்திங்கன்னா நடித்து துப்பாக்கிக்கு அப்புறம் நடித்தது இல்லை. ஸோ இந்த தளபதி 65 படம் இந்த மாதிரி ஒரு இன்டர்போல் சைபர் கிரைம் அந்த மாதிரி ஒரு படமாக இருந்துச்சுன்னா வேறு லெவலில் ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். நெல்சன் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரியலை. அதுவேளை இந்த நியூஸ் கூட ஃபேக்காக இருக்கலாம், ஆனால் இது நடந்துச்சுன்னா உண்மையிலே வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ இது சின்ன விஷயம், வைரலாக போயிட்டு இருந்தாலும் ஒரு வீடியோவை மேக் பண்ணி அவ்வளோதான். ஸோ இது போன்ற தளபதி விஜய் சம்மந்தமான நிறையா வீடியோக்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தளபதி 65 படத்தோட அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் டக்குன்னு வந்துடும். ஸோ வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தளபதி ஃபேன்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.